அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை, தவக்காலத்தினுடைய 3 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14-23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயில் சபுளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும், அவாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவரது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல் சுவலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல் சுவலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பேச்சிழந்த ஊமையாயிருந்த ஒருவருக்கு இயேசு பேசுகிற ஆற்றலை கொடுக்கிறார். அந்த பேசுகிற ஆற்றலை எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், அவனிடத்துல இருந்த அந்த தீ ஆவியை பேயை ஓட்டி அவனுக்கு அந்த பேசுகிற ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவரிடத்திலே அவர் செய்த அந்த செயலுக்கு பாராட்டாமல் அவரை பெருமைப்படுத்தாமல் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது இதையெல்லாம் இவனால் எப்படி செய்ய முடிகிறது, இவன் பெயில் செபுலை கொண்டு பெயிலினுடைய தலைவன் பெயில் செபுலை கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்கிறான், அல்லது இதற்கு இணையாக நீர் மற்றொரு வானத்திலிருந்து ஒரு அரும் அடையாளங்களை இப்பொழுது காட்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவருடைய செயலை விமர்சிக்கிறார்கள். அவரிடத்திலே எதிராக முணுமுணுக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையோடு கூட சிந்தித்து பார்க்க நான் அழைக்கிறேன். அதாவது எப்படி அந்த மக்கள் இயேசு செய்த அந்த செயலை விமர்சிக்கிறவர்களாகவும் இயேசுவினுடைய செயலிலே இருக்கிற அந்த குறைகளை கண்டுபிடிக்கிறவர்களாகவும் அல்லது இயேசு எப்படி செய்திருக்க முடியும், இதை வைத்தான் செய்திருக்க முடியும் என்று சொல்லி அவருடைய செயலை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த பேச்சிழந்த அவனுக்கு பேசுகிற அந்த ஆற்றலை கொடுத்த இயேசுவினுடைய செயலிலே ஒரு பொருட்டாக எண்ணாமல் அசால்ட்டாக என்னோதானோ என்று எடுத்துக்கொண்டு இயேசுவை விமர்சிக்கிற ஒரு நிலையை இந்த நாளில் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு மனநிலை தான் நம்மிடத்திலும் கூட பல நேரங்களிலே இருக்கிறது. அதாவது மற்றவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள், நன்மைத்தனங்களை பாராட்டுகிற நல்ல உள்ளம் என்பது எல்லோருக்குமே இருப்பதில்லை. அதாவது நம்முடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், அது நம்முடைய உறவினராக இருக்கட்டும், அல்லது நாம் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பல நேரங்களிலே விமர்சிக்கிற ஒரு மனிதர்களாக, அல்லது இவர்கள்தானே இவர்கள் என்ன பெருசாக செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த நல்ல காரியங்களை ஒரு அசால்ட்டாக அல்லது ஏனோதானோ என்று எடுத்துக்கொண்டு அவரை பாராட்டுகிற நல்ல ஒரு மனநிலை என்பது எல்லோருக்குமே இருப்பதில்லை. இந்த தவக்காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு மனநிலை தான் நம்மிடத்தில் மாற வேண்டும்.
நாம் ஏதாவது ஒரு சிறிய காரியங்களை செய்தால் இந்த உலகமே அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், எல்லோர் முனையிலும் நாம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஏதோ நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்தாலே போதும், அதை 10 பேருக்கு தெரியப்படுத்தி அதை 100 பேருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலையிலே தான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே அதற்காகவே ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அதே வழியிலே செய்கிற காரியங்களை மறைவாகவும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று சொல்லி மறைவாக செய்யக்கூடிய நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த தவ காலத்தில் அந்த இயேசுவினுடைய செயலை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த நன்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சிக்கிற ஒரு மனிதர்களாக இருந்தார்களோ, அதே போன்று நாமும் பல நேரங்களில் இருந்திருக்கிறோம். அந்த நிலையை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மற்றவர்களை பாராட்டக்கூடிய அல்லது நன்மை செய்கிற பொழுது அவர்களை புகழக்கூடிய அல்லது அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லது கௌரவிக்கக்கூடிய நல்ல மனது எனக்கு இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனநிலையிலிருந்து மாறக்கூடிய ஆற்றலையும் அருளையும் இந்த தவ காலத்தில் நிச்சயமாக நாம் இறைவனத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த தவ காலத்தில் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவரே எனக்கு கொடும் என்று சொல்லி நாம் இந்த ஒரு நிலையிலிருந்து மாறினோம் என்று சொன்னால், குறிப்பாக நம்மிடத்திலே உறவுகள் அதிக அதிகமாக வந்து சேர்வார்கள். பல நேரங்களிலே விமர்சிக்கிற, எதை எடுத்தாலும் அதில் குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு மனநிலை இருந்தது என்று சொன்னால், பல நேரங்களிலே நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பதை போன்றிருக்கும். ஆனால் யாரும் இல்லாத ஒரு தனிமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம். அல்லது இந்த பெருமைகளுக்காக நாம் தேடி தேடி அலைந்தோம் என்று சொன்னால், பல நேரங்களில் நம்முடைய முகஸ்துதிக்காக அல்லது நமக்கு முன்பாக பலரும் நம்மை பாரவட்டதை போன்று பேசுவார்கள். ஆனால் நமக்கு பின்பாக பல நேரங்களிலே நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுகிற நிறைய கூட்டம் நிச்சயமாக நமக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த தவ காலத்திலே பெருமைகளை தேடி அலையாமலும், அதே வேளையிலே நன்மை செய்கிற பொழுது, நல்லது செய்கிற பொழுது மற்றவர்களே பாராட்டக்கூடிய அல்லது அவர்கள் செய்யக்கூடிய செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதையும் இந்த தவ காலத்திலே நாம் உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மனநிலை நம்ம இடத்துல உருவாக தொடர்ந்து இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, பல நேரங்களிலே நாங்கள் செய்கிற அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு பெருமையை அல்லது ஒரு பாராட்டை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதே வேளையிலே எங்களை போன்று மற்றவர்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற அந்த நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எங்களிடத்தில் இல்லை. அவர்களை பாராட்டக்கூடிய அந்த மனநிலையும் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நிலையிலிருந்து மாறுவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். மற்றவர்களை பாராட்டவும் மற்றவர்கள் செய்கிற நல்ல காரியங்களை முதலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன்.